பார்த்தோம்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பை அப்படின்ற ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதில் வந்து ஒயர்லெஸ் மவுஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 400 ரூபீஸ் கிடைக்குது ஒயர்லெஸ் மவுஸ். அது ஒரு வைஃபை சப்போர்ட்டட் ஒயர்லெஸ் மவுஸ், ப்ளூடூத் மவுஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு வைஃபை தான் இருக்க போகுது. ப்ரைஸ்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 400க்கு தான் கிடைச்சிது. ஸோ 400க்கு இருக்கு, ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு வாங்கி பார்த்ததுலேருந்து தான் வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து லேப்டாப் அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மவுஸ் வாங்கினேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து ஒரு பெல் ஐக்கன் ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி, வாங்க ஃபஸ்ட் வீடியோ போயிடலாம். ஓகே, சித்தா நம்ம மவுஸோட பேக்கேஜிங். ஸோ பேக்கேஜிங்னு பார்த்தோம்னா சிம்பிளாக தான் தந்திருக்காங்க, எதுவும் ஒரு கார்போர்டில். சரி, நம்ம ஓவர்வியூ பார்த்துருவோம். இந்த பக்கம் ஏதோ மெசேஜ்லாம் தந்திருக்காங்க, வாய்ஸ் பாக்ஸ் இஸ் டு அல் அண்ட் போரிங். ஸோ ஏதோ ஒரு எனர்ஜி சேவ் ஆகலை இப்படி தந்திருக்காங்களா. நான் பின்னாடின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சில மெசேஜ்லாம் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 800 ரூபீஸ்னு போட்டிருக்காங்க பாக்ஸில். பட் ஆனால் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 400 ரூபீஸ் தான் அது கிடைக்க போகுது. ஸோ 400 ரூபீஸ் ஒரு பெஸ்ட்டு மவுஸ்ன்னு தான் சொல்லுவேன், அதுவும் ஒரு ஒயர்லெஸில். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, வந்து கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மவுஸ் தந்திருக்காங்க இடத்தோடனே. மவுஸ் ஓரமாக வச்சுருவோம், அப்புறம் அதை பற்றி பார்ப்போம். சரி, நம்மளுக்கு ரெண்டு பேட்ரிஸ், AAA பேட்ரிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இது யூசர் மேனுவல் மாதிரி இருக்குது. இதுக்கு வாரண்டி கார்டெலாம் கிடையாது, ஏன்னா ஜஸ்ட் ஒரு 400 ரூபீஸ் மவுஸ் தான். ஸோ வாரண்டியில் எதிர்பார்க்க முடியாது. கீழே பார்த்தா ஏதோ தந்திருக்காங்க. ஓகே, யோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ணலாம், திருப்பி அதை எதோ தந்திருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு வைஃபை சப்போர்ட்டட் மவுஸ்னு நினைக்கிறேன், ப்ளூடூத் மவுஸ் இல்லை. இப்போ தான் நம்ம லேட்டன்சி கம்மியாக இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு மவுஸுக்கு வந்துடுவோம். ஸோ மவுஸ்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, காம்பேக்டாக. ஸோ இங்கே பிராண்டிங் தந்துட்டு இந்த ஸ்க்ரோலர் இருக்குது, கிளிக்கியாக தான் இருக்குது மவுஸு. ஸோ கைக்கு செம்ம அடக்கமாக இருக்கு, உண்மையாக சொல்லணும்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா வந்து பேட்டரி ஹோல்டர் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணிடலாம் அதோடய பிளேஸில். இது வந்து ஒயரிங்லாம் போகுது, ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியல, யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஆன் ஆகுதா என்னன்றது. ஓகே, இப்போ நம்ம போட்டுட்டோம், பட் ஆனால் ஆன் ஆகிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லேப்டாப் எடுத்துருவோம். நம்ம டாங்கிள் தோ இருக்க பாருங்கள், நிறைய பேருக்கு டாங்கிள் இங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு சிலர் ஜெர்க் எடுவீங்க பார்த்தோன்னா என்னோட டாங்கிள் இல்லைன்னு. நானே டக்குன்னு ஜெர்க்கானேன், டாங்கிளில் வெறும் மவுஸ் மட்டும் இருக்குன்னு. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்க டாங்கிள் கூட. நம்ம என்னோட லேப்டாப் எடுத்துருவோம், ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துருங்க, போய் பார்க்கலாம். ஸோ இது ஆசரோட அஸ்பயர் 5. ஸோ இதில் எனக்கு ஒரு 47,000 கிடச்சிது. ஸோ புதுசுன்றதால தான் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இன்னொன்று அவுக்காமல் இருக்கேன். ஸோ அது எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம லேப்டாப் கூட ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஆன் பண்ணிவிடுவோம். சரி, டாங்கிள் இன்னும் போடல, நம்மளுக்கு இன்னும் மவுஸ் வந்து ஆன் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணோம். இது ஒரு ஆப்டிக்கல் மவுஸ் தான், நம்மளுக்கு வந்து எப்போயோ இருக்க மாதிரி நம்மளுக்கு ரெட் கலர் லைட் தெரியும். ஓகே, சரி, பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு வந்து USB 2.0 தான் யூஸ் பண்ண போகிறேன், USB 3.1 யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா வைஃபை இதுக்கு இது போதும். இப்போ நான் போட்டுட்டேன், போட்ட உடனே நம்மளுக்கு ரீட் ஆகிடுச்சு அது பிசியில். பட் ஆனால் நம்மளுக்கு இன்னும் மவுஸ் ஆன் ஆகலை. ஸோ ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மவுஸ் ஆன் ஆகிடுச்சு. ஸோ மவுஸ் ஆன் ஆகலன்னு கொண்டு வரோம், ஏதோ நோண்டிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம இந்த பட்டனை டபுள் டேப் பண்ணால் போதும். ஸோ நம்ம இந்த பட்டன் டபுள் டேப் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிடுது மவுஸு. சரி, இப்போ நம்ம வந்து மவுஸு சென்சிட்டிவாக இருக்குன்றது நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். மவுஸ் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது என்னை பொறுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக தான் மூவ் பண்ணுறேன், அதுக்கே சூப்பராக பிபிஎலாம் செம்ம பர்ஃபெக்டாக தந்திருக்காங்க. செமையாக இருக்குது மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு மவுஸ் ரொம்ப பட்ஜெட்டில் வாங்கணும்னு வச்சுல கண்டிப்பாக இந்த மவுஸுக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காம. ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். சரி கேஸ், உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் பாய்.